ஆசிரியர்கள் மீது அடக்குமுறையை பிரயோகியுங்கள். ஆளும் தரப்பு எம்பியின் சர்ச்சை பேச்சு. மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்திற்கு தக்க பதிலடி காத்திருக்கிறது. குமார வெல்கம அறிவிப்பு. மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி, ஒரு மாதத்தில் அதிகரிக்க உள்ள மேலும் பல பொருட்களின் விலைகள். சதித்திட்டங்கள் தொடர்பில் மைத்ரி வெளியிட்ட அறிவிப்பு. மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா செல்லும் கோட்டாபய. பாடசாலைகள் ஆரம்பமாக முதல் ஏற்பட உள்ள மாற்றம். இலங்கை தொடர்பில் சீனா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். கோவிட் மாத்திரைகளை பயன்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். வெஸ்டர்ன் யுஎஸ்இன் தங்க நகைச்சீட்டு ஆரம்பம். முதலாவது குலுக்கல் நவம்பர் மாதம் 30 தேதி. ஏழாவது குலுக்கலில் 5000 பவுண்ட்ஸ் வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி யார்? வெஸ்டர்ன் யுஎஸ் வெம்பிளி மற்றும் டூட்டிங். சம்பள முரண்பாடு தொடர்பில் தற்போது பணி பயிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மீது அரசாங்கம் அடக்குமுறையை கையாள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் உயர்கல்வி அமைச்சருமான எஸ்பி திசாநாயக்க பகிரங்கமாக தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளித்து கற்பித்தல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். பணி பயிஸ்கரிப்பை அவர்கள் கைவிட தயாராகிவிட்டால் அடக்குமுறையை அவர்கள் மீது கட்டவிழ்த்துவிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியா போன்று தற்போது வளர்ந்துள்ள நாடுகளில் போராட்டங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கவில்லை என்றும், அவ்வாறு இடமளித்திருந்தால் அந்நாடுகள் இன்னும் வறுமை நிலை நாடுகளாகவே இருந்திருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டதாக அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் பெயில் என்பதை மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டனர். எனவே மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெற்றால் அரசாங்கத்திற்கு தக்க பதிலடி காத்திருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்தார். நுவரெலியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களால் நாட்டிற்கு எதிர்காலத்தில் பாரிய பிரச்சினைகள் வரக்கூடும். முறையற்ற அரச முகாமைத்துவம் காரணமாகவே இந்த நிலை ஏற்படும். நாட்டின் நிர்வாகம் இன்று ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இந்நிலைமையை நான் அன்றே சுட்டிக்காட்டினேன். பிரதேச சபையில் கூட அங்கம் வகிக்காத ஒருவரிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டாம் என வலியுறுத்தியே கட்சியிலிருந்து வெளியேறினேன். மாகாண சபை தேர்தல் தற்போது அவசியமில்லை. அரசாங்கம் அதனை நடத்தினால் தேர்தலில் போட்டியிட வேண்டிய நிலை எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படும். அவ்வாறு நடத்தினால் அரசாங்கத்திற்கு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைதான் ஏற்படும். பொருட்களின் விலை உயர்வு உட்பட எல்லா துறைகளிலும் பிரச்சினை. இந்த அரசாங்கத்தால் முடியாது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆக அரசாங்கம் பெயில் என்பது உறுதியாகியுள்ளது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை எமது நாட்டுக்கு தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது கோதுமை மா, எரிவாயு, பால்மா மற்றும் சீமெந்து ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்த நிலையில், இதுவரை உயர்த்தப்படாத அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளையும் அரசாங்கம் உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த ஒரு மாதத்திற்குள் எரிபொருள், நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் தேர்தலை நடத்தும் முடிவு வருந்தத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார். வாழ்க்கை செலவு உயரும் போது மாகாண சபை தேர்தலை நடத்துவது முன்னுரிமை அல்ல. மாகாண சபைகள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடுகள் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளன. இது தலைவர்களை பணக்காரர்களாக மாற்றும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலவீனப்படுத்தி பல்வேறு பிரிவுகளாக பிரிக்க பல சதித்திட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இந்த சதித்திட்டங்களை எதிர்கொள்ள அனைவரும் கட்சி வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி ஒன்றிணைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். திருமதி பண்டாரநாயக்கவின் 21வது நினைவேந்தல் நிகழ்வு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். பண்டாரநாயக்க பாரம்பரியத்திற்கு ஏற்ப ஒரு புகழ்பெற்ற நாட்டை உருவாக்க நாம் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று ஒன்றாக வேலை செய்ய வேண்டுமென்றும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்வரும் 20 தேதி இந்தியா செல்ல உள்ளார். குஷிநகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சர்வதேச விமான நிலைய திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச செல்ல உள்ளதாக நியூஸ் 18 செய்திச் சேவை தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதியுடன் 24 பேர் கொண்ட உத்தியோகபூர்வ குழு மற்றும் 125 பௌத்த பிக்குகள் உடன் வருவார்கள் என்று நியூஸ் 18 செய்தி வெளியிட்டுள்ளது. பௌத்த மக்கள் தொகை கொண்ட நாடுகளைச் சேர்ந்த பல வெளிநாடுகளில் தூதுவர்களும் அந்த நாளில் குஷிநகருக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 21 தேதி 200 குறைவான பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளை மீளவும் ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுமாயின் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சில சுகாதார வழிகாட்டல்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டி ஏற்படும் என பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த செயற்பாடுகள் உரியவாறு முன்னெடுக்க படுகின்றதா என்பது குறித்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டால் அது தவறில்லை என தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் செயற்பட வேண்டிய முறைமை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கமைய சுகாதார அமைச்சினால் கல்வி அமைச்சுக்கு விசேட வழிகாட்டல் கோவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான உறவுகளில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது என சீனா அரசாங்கம் அறிவித்துள்ளது. சேதன உயிரம் தொடர்பிலான சர்ச்சையை காரணமாக இரு நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்படாது என இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பேச்சாளர் லுயோ சொங் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து சேதன உரத்தை இறக்குமதி செய்யாவிட்டால் பாதக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எச்சரிக்கை குறித்த வதந்தி முற்றிலும் பொய்யானது எனவும் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான மூலோபாய கூட்டுறவு வரலாற்று ரீதியானது எனவும் அது வலுவானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு பரஸ்பர புரிந்துணர்வு பரஸ்பர மரியாதையின் அடிப்படையிலானது என்றும் குறிப்பிட்ட அவர், கோவிட் பெருந்தொற்று ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் இலங்கையுடன் சீனா இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள சீன சேதன உர நிறுவனமானது பல நாடுகளுக்கு உரம் ஏற்றுமதி செய்வதாகவும் பல்வேறு சர்வதேச தர சான்றிதழை பெற்றுக் கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு தீர்வாக மாத்திரைகளை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் முதல்நிலை மருந்து பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான மார்க்கெட் நிறுவனம் அண்மையில் கோவிட் தொற்றுக்கு எதிராக சிகிச்சை அளிப்பதற்கு ஓர் மருந்து மாத்திரையை அறிமுகம் செய்திருந்தது. இந்த மாத்திரைகள் அமெரிக்காவில் அவசர தேவைக்காக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. கோவிட்டுக்கு எதிரான பயன்படுத்தப்படும் முதல் மாத்திரை இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாத்திரை பயன்பாடு குறித்த நிபுணத்துவ ஆலோசனை வழங்குமாறு தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையிடம் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாசுமன் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை முன்வைத்துள்ளார். இந்த மாத்திரையானது வைத்தியசாலை அனுமதி மற்றும் மரணங்களை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்து பொருளை ஏற்கனவே சில நாடுகள் பயன்படுத்தி வருவதாக அமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா, சிங்கப்பூர், தென்கொரியா போன்ற நாடுகளில் இந்த மாத்திரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.